வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணையுடன் ஜெனீவா தீர்மானத்திலிருந்து வெளியேற நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கேள்விகளுக்கு எமது மக்கள் கடந்த தேர்தலின் ஊடாக பதில் வழங்கியுள்ளதுடன் இதே மக்கள் ஆணையுடன் அமெரிக்கா கொண்டு வந்த ஜெனீவா தீர்மானத்திலிருந்தும் நிச்சயம் வெளியேறவும், எமக்குள்ள மக்கள் ஆணையின் பிரகாரம் இந்த தீர்மானத்திலிருந்து வெளியேறவும், இந்த நாட்டின் நல்லிணக்கத்தையும் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுப்போம் என்பதை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றார். ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் வர்த்தக உறவு வேண்டுமென்ற கோரிக்கையினை நாம் நிராகரிக்கவில்லை. எனவே ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தக உறவை வைத்துக் கொள்வோம். இதேவேளை இன்றுள்ள நெருக்கடியான நிலையில் 20 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான இறக்குமதிகளை செய்ய முடியாது என நாம் கூறுவதில் என்ன தவறு உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலுமில்ல பகுதியில் மக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதற்கான வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கனகபுரம், தேராவில், முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லங்களில் மக்கள் கூடுதலுக்கு நேற்றைய தினம் நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இன்று வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவை நடைமுறைப்படுத்த வகையில் மக்கள் கூடுதலை தடுப்பதற்காக இவ்வாறு வீதி தடை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள போலீசார், துயிலுமில்லை எல்லை பகுதியின் இருமரங்கிலும் இவ்வாறு வீதி தடை அமைக்கப்பட உள்ளதாகவும், துயிலுமில்லை பிரதேசத்தின் வாயில் பகுதியில் அதற்கான கண்காணிப்பு நிலையம் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் அந்த பகுதியின் ஊடாக நடைபெறும் போக்குவரத்திற்கு எவ்வித தடைகளும் ஏற்படாது. அந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளை வலிமை போன்று முன்னெடுக்க முடியும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வருடம் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளில் 15,000 வரையான மக்கள் ஒன்று கூடிய பகுதியாக கனகபுரம் துயிலுமில்ல வளாகம் காணப்படும் நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு அமைவாக போலீசாரினால் இவ்வாறு வீதி தடை அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 2 மில்லியன் மரக்கன்றுகளை நடும் தேசிய மரநடுகை திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. சுற்றாடல் அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ள சுபீட்சத்தின் நோக்கு அரச கொள்கை பிரகடனத்தின்படி நாட்டின் வனப்பகுதியினை 30% அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் சுற்றாடல் அமைச்சும் பாதுகாப்பு தலைமையகம் மற்றும் இலங்கை இராணுவமும் இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மில்லியன் மரக்கன்றுகள் நடுவதற்கு சுற்றாடல் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி பத்ரமுல்லை மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு முன்னால் உள்ள பாதுகாப்பு தலைமையகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் முதலாவது மரக்கன்று நாட்டினார். இந்த நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் மஹிந்தா அமரவீர மற்றும் ராணுவ பணிக்குழாம் பிரதானியும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர செல்வா ஆகியோரும் மரக்கன்றுகளை நாட்டி வைத்தனர். கொரோனா தொற்றினால் ஏற்படும் காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க விபத்துகளினால் உண்டாகும் காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கை அதிகம் என உள்நாட்டு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தினமும் வீதி விபத்துகளினால் குறைந்தது 8 முதல் 9 பேரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டில் 3151 பேரையும் 2019ஆம் ஆண்டில் 2889 பேரையும் காப்பாற்ற முடியவில்லை. அதிவேகமாக குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், வீதியில் சமிக்ஞைகளை பின்பற்றாமை போன்றவை இதற்கான காரணங்கள் என போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் கொரோனா தொற்றினால் ஏற்படும் காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையினை விட விபத்துகளினால் தற்போது காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது எனவும் அமைச்சர் சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஒன்றான கொழும்பு 15 மோதிர இக்பாவத்து பகுதியினை சேர்ந்த மக்கள் வீதியில் இறங்கி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். தமது பகுதி தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமையினால் தமது வாழ்வாதாரம் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியே மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில், குடும்பம் ஒன்றுக்கு தலா 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ள போதிலும் 1 மாதத்திற்கு மேலதிகமாக தமது பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலும் 14 நாட்கள் முடக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நாளாந்த கூலி தொழில்களை முன்னெடுத்து வாழ்ந்து பெறும் தமக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவினை கொண்டு 1 மாதத்திற்கு மேல் எவ்வாறு வாழ்வது எனவும் குறித்த பிரதேச மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்தோடு தாம் நிற்கதிக்காகியுள்ள இந்த தருணம் வரை தம்மை எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்வையிட வரவில்லை எனவும், ஆர்ப்பாட்டத்தின் பின்னரே இன்று முகத்துவாரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகை தந்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் கூறியுள்ளனர். மேலும் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தமக்கான வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வொன்றை பெற்றுத்தர அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என வீதியில் இறங்கி போராடி வருவதாக மனோ கணேசன் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதன்போது பதிலளித்த அமைச்சர் விமல் வீரபங்ச கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டுள்ள கொழும்பு மாவட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் பணத்தினை ஒரு வாரத்திற்குள் செலவு செய்துவிட்டு தற்போது எதுவும் இல்லை என கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்தில் செலவு செய்வதற்காக இந்த 5,000 ரூபாய் பணம் வழங்கப்படவில்லை என்றும் கொழும்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் விசாரித்த பின்னரே இதனை நான் கூறுகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் மிகுந்த பொறுப்புடன் செயல்படாத விடத்து தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களையும் முதியவர்களையும் காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் செனால் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், கொரோனா வைரஸ் என்பது தொற்றும் நோயாகும். இதற்கும் தொற்றா நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பது உலகளாவிய ரீதியில் நிரூபணமாகியுள்ளது. எனவேதான் முதியவர்கள் அல்லது தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள வீடுகளில் உள்ளோர் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். தற்போது தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சில இளம் வயதினர் உள்ளிட்ட முதியவர்கள் பலரையும் காப்பாற்ற முடியவில்லை. முதியவர்கள் சமூகத்திற்குள் சென்று வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகவில்லை. மாறாக முதியவர்கள் உள்ள வீடுகளுக்கு வைரஸ் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தொடர்ந்தும் இவ்வாறு பொறுப்பேற்று செயற்பட்டால் காப்பாற்ற முடியாதவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை உண்டாகிவிடும். இந்த நிலையில் கம்பகா மாவட்டத்தில் மையம் கொண்டிருந்த கொரோனா 2வது கலை தற்போது கொழும்பில் மையம் கொண்டு பரவல் அதிகரித்துள்ளது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் PCR பரிசோதனை, தொற்றாளர்களோடு தொடர்புகளை பேணியவர்களை இனம் காணுதல் என்பன அவசியமாகிறது. இதேவேளை அதிகளவான தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றமை இடங்களை இனம் கண்டு வரைபடத்தை தயாரிக்குமாறு நாம் பல தடவைகள் வலியுறுத்தியுள்ள போதிலும் தொற்று நோயியல் பிரிவு அதனை இதுவரையில் செய்யவில்லை என அவர் தெரிவித்தார். நாட்டில் புதிய சுகாதார வழிகாட்டுதல் கீழ் இலங்கை வளமை நிலைக்கு திரும்ப உள்ளதாகவும் தொற்று பரவுகின்ற போதிலும் தினசரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முறை உள்ளடக்கப்பட்ட புதிய அறிக்கை தயாரித்து சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தளபதி சவேந்திர செல்வாத் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அதிக ஆபத்துமிக்க மற்றும் சாதாரண இடங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கான சுகாதார வழிகாட்டி ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் செயற்பாடு, பாடசாலை உட்பட கல்வி நிறுவனங்களின் நடவடிக்கைகளை சுகாதார பாதுகாப்புடன் செயற்படுத்தும் முறைகள் தொடர்பிலும் அந்த சுகாதார வழிகாட்டியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்லும் வகையில் குறித்த கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் வளமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் நோயை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து நிறுவனங்களின் நபர்களினால் செயற்பட வேண்டிய முறை தொடர்பில் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதெனவும் இராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். மாவீரர் வாரம் இன்றைய தினம் முதல் ஆரம்பமான நிலையில் மாவீரர் கேப்டன் பண்டிதரின் உருவப்படத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி வடக்கு கிழக்கு நீதிமன்றங்களில் போலீசார் மனு தாக்கல் செய்தது அடிப்படையில் பல நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்கியுள்ள போதிலும் சில நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவ்வாறிருக்கு கம்பர் மலையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற M.A. சுமந்திரன் உள்ளிட்டோர் அவரின் தாயாரோடு இணைந்து திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதேவேளை மாவீரர் நாள் நிகழ்வுகளை தடை செய்ய முயற்சிக்க கூடாது என கட்டளை வழங்குமாறு கூறி யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் பண்டிதரின் தாயான சின்னத்துறை மகேஸ்வரி தலையீட்டு நீதி பேராணை மனுவை தாக்கல் செய்திருந்த போதும் குறித்த மனு நேற்றைய தினம் யாழ் மேல் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.